பாதே மனமே உலக நம்பாதே. ஐயா ஐயா அந்த உறவ நம்பாதே மனமே உறவ நம்பாதே. எதை எதையோ நம்பி 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 உன்னை நீ கோட்ட விட்டுறாதே. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலக நம்பி, உலக செல்வத்தை நம்பி இந்த கதையை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவரு ஆத்மாவுக்கு வயிற்றுக்கும் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பணக்காரன். இந்த கதையை வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரீரத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஐயா இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை அறிந்து கொள்ளணும். தேவச்சனம், உலகையும் பணத்தையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ ஒரு நாள் அது வாழ்க்கையாகாது. இருந்தா பலர் வருவா, இல்ல என்ன யார் வருவா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இருந்தா சொல்லி வைரா மகளே, இன்னைக்கு ஒரு நாள் இருந்தா, பணம் இருந்தா, பொருள் இருந்தா, அழகு இருந்தா பலர் வருவான். பாரு கையை தட்டி, பலர் வருவான், பலர் வருவான். இருந்தா பலர் வருவா, இல்ல என்ன யார் வருவா? சொல்ல மகளே. ஹே இருந்தாலும் இல்ல என்றாலும் என் இயேசு ஓடி வருவார். கையை தட்டி, கையை தட்டி மகளே. பணம் இருந்தாலும் இல்ல என்றாலும் என் இயேசு ஓடி வருவார். அதனாலதான் நாங்க கத்துறோம், ஏமா வீதி வீதியா சுத்துறோம். இந்த உலக நம்பாதே மகனே, உலக நம்பாதே. கையை தட்டி லைட்டா, இதுல என்ன பெரிய பெரிய பலம் உங்களுக்கு? கையை தட்டி, ஏ உலக நம்பாதே மனமே, உலக நம்பாதே. சொல்லுங்க சொல்லுங்க. உறவ நம்பாதே ஜனமே, உறவ நம்பாதே. அம்மா இருந்தா பலர் வருவா, இல்ல என்ன யார் வருவா? இருந்தாலும் இல்லை என்றாலும் என் நேசு ஓடி வருவார். இருந்தாலும் இல்லை என்றாலும் என் நேசு ஓடி வருவார். உலக நம்பாதே மனமே, ஒரு தடவை கையை தட்டி செல்வத்தையும் பணத்தையும் பொருளையும் நம்பி மயக்கத்தில் இருக்கிறாயோ? இந்த பணக்காரன் ஏராளமா வளைஞ்சிருச்சு. நான் என்ன செய்யறதுனே தெரியல. ஒன்னு செய்வேன், களஞ்சியத்தை இடிச்சு பெருசா கட்டி விளைந்த தானியத்தை அங்க சேர்த்து வச்சு ஆத்மாவே தென்னமர தோப்பு வச்சு அதில் குழு குழு சிரித்தான். தென்னமர தோப்பு வச்சு அதில் குழு குழு சிரித்தாலும் நீ கெட்டு நந்து பாடையில் போகும்போது ஆனா என்னப்பா ஒரு அசைவில்லை, அது மாடு வந்துடுமா? அக்கா சொல்லுங்க சொல்லுங்க. அது மாடு வந்துடுமா? வேற லெவல் காணியே. அது உம்மோடுதான் வந்துடுமோ, உம்மோடுதான் வந்துடுமோ?
தட்டி சத்தத்தை உயர்த்தி. எத்தனை பேருக்கு புரியுது? பணத்தை சேர்த்து வச்சுட்டு என்ன பண்றது தெரியாது, என்ன பண்றது தெரியாது. பத்து ஏழைக்கு கொடுத்துட்டு சுவிசேஷம் பண்ணிட்டு போவியா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கட்டிய மனைவியோ பெற்றெடுத்த பிள்ளைகளோ சுற்றி நிற்கும் நண்பர்களோ சூழ வந்த உறவினரோ நீ கேட்டு வந்து வீதியில் நிற்கும் போது மோடு வருவாரோ அந்த மனைவி அன்பு கணவன் ரத்தத்தில் ரத்தம்னுவான், என் உசுருன்னுவான். ஆனா உனக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, உனக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா, இந்த உலக நம்பாதே மனமே, உலக நம்பாதே. கைய தட்டி ஒரு முடிவேடு போடு. உடம்பு கரங்களை உயர்த்தி, ஐயா இந்த பணக்காரன் கவனிங்க.